என்கிறது. தகதேவன் அரண்மனையில் இருக்கிறான், போர் இங்கே நடைபெறுகிறது. போர் என்பது போட்டி போல, மல்யுத்த போட்டி போல, மல்யுத்த போட்டியிலே மரணம் நிகழ்கிறது. ஆகவே மல்யுத்த போட்டிக்கு இடையில சகதேவன் குறுக்கிடவில்லை. தன்னுடைய தந்தையை கொல்ல வந்தவர்களை கொல்லவும் அவன் விரும்பவில்லை. ஆனால் தன்னுடைய தந்தையாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிற போட்டியினுடைய முடிவு என்ன என்பதை அறிவதில் அவன் துடிப்பாக இருந்தான். அந்த முடிவு தன்னுடைய தந்தையினுடைய மரணம் தெரிந்தவன் அங்கிருந்து வந்தான். கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணான். எங்க அப்பா ஏத்தின்ற போட்டியில தோத்து போயிட்டு அவர் உயிரோடு இல்லை, அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க எதுக்காக சண்டை போட்டீங்களோ அந்த எடுத்துக்கொள்ளுங்கள். ராஜசூயாகம் நடத்தப் போகிறதா சொல்கிறீர்கள் யுதிஷ்டிரர், அதற்காகத்தான் ஜராசந்தனை கொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்தோம் என்பதாக உங்களை பற்றிய தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறது. அது உண்மையானால் யுதிஷ்டிரருடைய சாம்ராஜ்யத்தோடு இந்த மகத சாம்ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவன் கொடுத்தான். கிருஷ்ணன் அப்படியே அணைச்சின்னா அந்த குழந்தை, அந்த பயல அப்படியே சகதேவன் அழைச்சின்னா. அவன் சின்ன இளைஞன், அவன் அணைச்சின்னவன்னு சொன்னா, டேய் நாங்கள் என்றைக்காவது ஏதாவது ஒரு ராஜ்யத்தை அப்படி தோக்கடிச்சு அதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்தை அனெக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டா, என்றைக்குமே அந்த ராஜ்யத்தை எங்களோட சேர்த்துக்கணுங்கிற ஆசையெல்லாம் எங்களுக்கு கிடையாதுடா. இந்த ராஜ்யத்துக்குரியவன் நீ. ஆகவே ஜராசந்தனுக்கு பின்னால் யார் ராஜாவாக இருக்கணும்னா நீ தான் ராஜாவாக இருக்கணும். ஜராசந்தன் செத்து போட்டான், முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் ஜராசந்தனுக்கு பின்னாடி யார் இருக்கணும்? நீ தான் இருக்கணும். அவன் பேர் சகதேவன். இந்த சகதேவன் இல்லை, அவன் பேரும் சகதேவன். அந்த சகதேவனை கொண்டு வந்து ஆட்சி மறுநாளைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவனுக்கு யுவராஜ இது சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அவனை ராஜா வைக்கினான். உடனே அவன் நமஸ்காரம் பண்ண வந்தான். மறுபடியும் ஃபங்க்ஷன் எல்லாம் மக்கள்லாம் வந்துட்டாங்க. உடனே சொன்னான், நீ போய் முதல்ல அந்த 86 மன்னர்களையும் விடுவீன்னான். உடனே ராஜா வைட்டான், உடனே உத்தரவு போட்டான். 86 மன்னர்களும் விடுபட்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோருமே கிருஷ்ணன் இடத்துல ரொம்ப உங்களால் தான் தப்பிச்சோம், உங்களால் தான் உயிர் பிச்சை கிடைச்சது இப்படி இப்படின்னாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், எங்களுக்கு ஒன்னே ஒன்று தான், ராஜசூரி ஆகும் டேட் அனௌன்ஸ் ஆனோன்னா உங்களுக்கு எல்லாம் தகவல் வரும். நீங்கள் எல்லாரும் உங்களால் என்ன முடியுமோ அதை எடுத்துட்டு வந்து சேரணும். கப்பம் கட்டுறதுக்கு எவ்வளோ விருப்பமோ கப்பம் கட்டினாங்க. எவ்வளோ வேணால் கப்பம் கட்டுறோம், இன்னும் கப்பம் என்ன எங்கள் நாட்டை வேணாலும் கொடுத்துட்றோம், எங்களுக்கு உயிர் கிடைச்சா அது போகாது அப்படின்ட்டாலும் சரின்னு சொல்லி எல்லாரும் போகலான்னு சொல்லி மொழி பண்ணால், அப்படி முடிவு பண்ணி ஜராசந்தன் என்பவனை வதம் செய்ததற்கு பின்னால் சகதேவனிடத்தில் அந்த தேசத்தினுடைய ராஜ்யத்தை ஒப்படைத்து விட்டு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பீமனும் திரும்ப இப்பொழுது இங்கே இந்திரபிரஸ்தத்துக்கு வந்தார்கள். வந்த உடனே இப்போ ஜராசந்தன் பிரச்சனை தீர்ந்துருச்சு, நீங்கள் போய் இப்போ திக்விஜயம் பண்ணி எல்லா நாட்டையும் இருக்கக்கூடியவர்களையும் வின் பண்ணி இந்த ராஜசூயாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலாம்னாங்க. அப்போ திக்விஜயம் பண்ணணும்னு யுதிஷ்டிரருக்கு இந்த திக்விஜயம் கித்விஜயம் ஒரு பங்கம் கிடையாது அவருக்கு. அவர் நான் ஏற்கனவே சொன்னபடி அவர் எந்த ஊருக்கும் சண்டைக்கு கிண்டைக்கு போகவே இல்லை. அவர் என்ன பண்ணார், இந்த வடக்கே இருக்கு பாரு அதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டான்னு அர்ஜுனங்கிட்ட விட்டார். அப்புறம் இந்த கிழக்கு பக்கம்லாம் இருக்கு பாருங்க, அதை பீமனை பார்த்துக்கிட்டார். இந்த மேற்கு பக்கம் இருக்கு பாருங்க, நகுலா நீ போய் விட்டு விட்டு வந்தார். இந்த தெற்கு பக்கத்துக்கு சகதேவன். இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் அவன் ஒவ்வொரு திக்குக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த திக்கில் அனுப்பிச்ச உடனே அர்ஜுனன் வடக்கில் போனான். பிராக் ஜோதிஷம், இன்றைக்கு அசாம். பிராக் ஜோதிஷ தான் நரகாசுரன் இருந்தான், மறந்துடாதீங்க. நரகாசுரனுடைய குடும்பத்தில் இருந்தவன் தான் பகதத்தன். அந்த பகதத்தனை இவன் போர் புரிந்து வெல்கிறான். அங்கே போய் போர் புரிந்து வெந்த உடனே பகதத்தன் இவனுடைய ராஜசூயாகத்தை ஏற்றுக்கொள்கிறான். யுதிஷ்டிரனுடைய ராஜசூயாகத்தை இவன் பகதத்தன் ஏற்றுக்கொண்டான். பகதத்தன் எவ்வளவு பெரிய போர் வீரன் என்பது குருட்சேத்திர போர்க்களத்தில் நாம பார்க்க போறோம். அப்ப குருட்சேத்திர போர்க்களத்தில் பகதத்தனை வெல்ல முடியாமல் இவர்கள் திண்டாடுகிறார்கள், திணறுகிறார்கள். அப்பொழுது கிருஷ்ணனுடைய ஒரு தவறான யோசனையின் மூலமாக, ஒரு கொடூரத்தனமான ஒரு தன்மையின் காரணமாகத்தான் பகதத்தன் கொல்லப்படுகிறான். ஆகவே கிருஷ்ணனுடைய சூழ்ச்சி இல்லாமல் இருந்தால் பகதத்தனை கொண்டிருக்க முடியாது. எத்தனை பேர் கொண்டிருக்க முடியாது, எல்லாமே கிருஷ்ணனுடைய சூழ்ச்சியினால் தான் கொல்ல முடிஞ்சது. அவர்களுடைய திறமையினால் வெல்லவே முடியவில்லை. அதான் மகாபாரதம். அதனால உலுக்கம், கலிங்கம், காஷ்மீரம், ரிஷிகம் இந்த மாதிரி எல்லா தேசத்தையும் முடிவு பண்ணி அங்கே இருக்கிற மன்னர்களெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது செய்துட்டான். அதுக்கப்புறம் பீமன் கிழக்கு திக்கில் போனால் வென்றான். இதில் முக்கியமானது, துரியோதனன் அல்லது திருதராஷ்டன் இவர்கள் யாரும் ராஜசூயாகத்தை எதிர்க்கவில்லை, மறந்துடாதீங்க. பரம்பரையான விரோதி. சாதாரணமாக ராஜசூயாகத்தை யுதிஷ்டிரன் செய்ய போகிறான் என்று தெரிந்த உடனே அதை எதிர்க்கிற முதல் ஆளாக யார் இருந்திருப்பார்கள்? துரியோதனன் தான் இருந்திருப்பான். ஆனால் இல்லை, மறந்துடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இதை நான் பின்னாடி விளக்க போறேன். 23 காலத்திற்கு பகைமை இல்லை, பொறாமை இல்லை, நட்பும் இல்லை, விலகி இருக்கிறார்கள். விலகி இருக்கிற நேரத்தில் எந்த விதமான விரோத மனோபாவமும் இல்லை. மீண்டும் இணைகிற பொழுதுதான் பிரச்சனை வரப்போகிறது. அதை நான் விலாவெறி அப்புறம் சொல்றேன். இந்த இடத்துல துரியோதனை எதிர்க்கல, கர்ணனுடைய அங்க தேசத்துக்கு போனான். கர்ணன் வந்து ஒரு ஃபார்மலா ஃபைட் பண்றேன்னா, ஏத்துக்கூடாதுப்பா, நான் என்னுடைய திறமை இருக்கிற வரைக்கும் ஃபைட் பண்ணுவேன்னா ஃபைட் பண்ணினான், தோத்து போனான். சரி, பீமன்கிட்ட தோத்து போனோடனே சரி நான் இந்த இது யாஜசூயாகத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நான் கர்ணன். அதன்படி அவனை ஏற்க வச்சான். சகதேவன் தெற்க வந்தான். இதான் ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டுக்கு வந்தான். அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த சகதேவன், தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு 2 சகாதேவன் இருப்பான். நீங்கள் நிச்சயமாக, எனக்கு இந்த ஊரில் வாலாஜாவில் இருக்கான்னு தெரியாது, பொதுவாக நான் சொல்கிறேன். நான் ஊரை போகிற ஊர்களெல்லாம் பல ஜாதிகளில் அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா சகாதேவன் பேர் வைக்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப மரபு. அது ஏன்னுங்க, நமக்கு சகாதேவன்ட்டு அவ்வளோ பிரியம்,
ஏன் சகாதேவனிடத்தில் பிரியம் தெரியுமா? சகாதேவனை முருகனுடைய அவதாரம் என்று தமிழர்கள் சகாதேவன் தமிழகத்திற்கு ராஜசூயாகத்தினுடைய திக்விஜயத்தின் போது வந்தபோது சொன்னார்களாம், நீ முருகப்பெருமானுடைய அவதாரம், வருக வருகன்னு சொன்னார்களாம், வரவேற்றார்களாம், இவன் ரொம்ப அழகா இருக்கான்னு சொன்னாங்களாம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தமிழர்களை விடவா நான் அழகு நான் அவன் திரும்ப மறந்துடாது. இதெல்லாம் மகாபாரதத்தில் இருக்கு, கதை இல்லை, கற்பனை இல்லை, இது மகாபாரதத்தில். இதெல்லாம் வர்ணிக்கணும்னு என்ன சார் தலையெழுத்து? இதெல்லாம் வர்ணிச்சிருக்கான்னா என்ன அர்த்தம்? உண்மைன்னு அர்த்தம், வரலாறுன்னு அர்த்தம், பொய் இல்லைன்னு அர்த்தம், கற்பனை இல்லைன்னு அர்த்தம். தமிழர்கள் அழகானவர்கள். இது ஒரு வார்த்தை சகாதேவன் சொல்றான், நான் சந்தித்த மனிதர்களிலேயே தமிழர்கள் மிகவும் அழகானவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, சோழ தேசத்துக்கு போன போது என்ன சொல்லியிருக்கான், அப்ப தமிழ்நாடுன்னு ஒண்ணு கிடையாது, அதை பத்தி நான் விழா வரை இன்னொரு நாளைக்கு சொல்றேன். தமிழ்நாடுங்கிற கான்செப்ட் எல்லாம் கிடையாது. அப்ப சோழ தேசம், சேர தேசம், பாண்டிய தேசம், அதுல சோழ தேசத்துக்கு போனான். சோழ தேசத்துல என்ன சொன்னாங்கன்னா, இங்க வேதாங்கங்களில் திறமை கண்ட பல பிராமணர்கள் இருக்கிறார்கள். சகதேவன் சொல்றான், பிராமணர்கள் எத்தனை பேர் இருக்கார்கள் இங்க? நம்ம ஊர்ல கூட இவ்வளவு கிடையாது. நல்லா கவனிச்சுக்கணும், இன்றைக்கும் கூட வடக்கை விட தெற்கே தான் வேதம் அறிந்த பிராமணர்கள் ஜாஸ்தி. வேதம் அறிந்திருக்கிற பிராமணர்கள், வேத வித்தையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள், வேத அத்தியனம் பண்ணி இருக்கக்கூடியவர்கள், வேத வேள்விகளை நடத்தி தரக்கூடியவர்கள் இன்றைக்கு டெல்லியில கிடையாது, பஞ்சாபில் கிடையாது, உத்தரப்பிரதேசில கிடையாது. இதெல்லாம் வேதம் பிறந்த பூமின்னு சொல்லிட்டு நம்ம வடக்கேந்து வந்துச்சு வடக்கேந்து வந்துச்சுன்னு சொல்லலாம். இது வடக்கையும் கிடையாது தெற்கையும் கிடையாது, இந்த நாடே வேள்விக்குரியது, இந்த நாடே வேதத்துக்குரியது. வேத பூமி பாரதம், வேத பூமி தமிழ்நாடு. அதனால இங்க நிறைய வேதம் உள்ளவர்கள் இருந்தார்கள், அவங்களெல்லாம் சந்திச்சான், ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான். அப்ப சோழ தேசத்தை ராஜா அவனை கௌரவப்படுத்தினான். அப்ப என்ன சொல்றான், காவிரி கரையில வந்து ஸ்நானம் பண்றான். அந்த ஸ்நானம் பண்ணுங்கிற போது சொல்றான், நம்ம ஊர்ல கங்கையில ஸ்நானம் பண்ணிருக்கோம், இப்ப இந்த காவேரியில ஸ்நானம் பண்றோம், நம்ம ஊர்ல கங்கைக்கு எவ்வளவு புனிதத்துவமோ அவ்வளவு புனிதத்துவம் இங்க காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கங்கையை யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியும் குறும் சொல்லி, சந்நிதியுமே வேண்டாம், நேரவே ஜலேசிலே நேர ஜலத்திலே தானே ஸ்நானம் பண்றான் அப்படி சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணான் காவேரியில. காவேரியை புகழுகிறான். இப்ப பாண்டிய தேசத்துக்கு போனான். பாண்டிய தேசத்துல என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, இவன் அண்ணா அர்ஜுனன் இருக்கானே, அவன் ஏற்கனவே சித்திரவாகனன்ங்கிற மன்னன், அவன் பொண்ணு சித்திராங்கதையை கல்யாணம் பண்ணிட்டு பப்ருவாகனன் ஒரு குழந்தைய பெற்று போட்டு போயிருக்கான். அந்த குழந்தை இப்போ இளைஞன் ஆகிட்டான், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவன் வரான், அவன் கிட்டத்தட்ட 25 வயசு இளைஞன். ஆகவே அந்த சித்திராங்கதைங்கிற அவனுடைய மனைவி அர்ஜுனுடைய மனைவி இருக்காளே, இவனை வரவேற்கிறா, என் மச்சினர் வந்திருக்கிற உங்களுக்கு விருந்தெல்லாம் வைக்கணுங்கிறாங்க. பெரிய விருந்தெல்லாம் பாண்டிய தேசத்தில் நடக்கிறது, எல்லா விதமான கிஃப்ட்டும் கொடுக்குறார்கள். ராஜசூயாகத்தும் போது நீங்களாம் அவசியம் வரணுங்கிறான். பப்ருவாகனன் அழைத்து கொண்டு நான் கட்டாயமாக வருவேன் என்று பாண்டிய மன்னன் ப்ராமிஸ் பண்ணுறான். பாண்டியன் வந்திருந்தான் ராஜசூயாகத்திற்கு. ராஜசூயாகம் நாளைக்கு பார்க்க போகிறோம். அந்த ராஜசூயாகத்தில் பாண்டிய மன்னன் வந்த விவரம் இருக்கு, சோழ மன்னன் வந்த விவரம் இருக்கு, அவன் என்ன கொண்டு வந்து கொடுத்தாங்கிற விவரம் இருக்கு, என்னெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுனால இந்த மற்ற விளைவுகள்லாம் பின்னாடி வரப்போகிறதுங்கிறதெல்லாம் தகவல்கள்லாம் வரப்போகிறது. பின்னாடி வரக்கூடிய குருட்சேத்திர போருக்கு இந்த ராஜசூயாகம் தான் ஒரு முக்கியமான காரணம் என்பதை நம்ம பார்க்க போறோம். அப்பேற்பட்ட ராஜசூயாகத்திற்கு இவன் தென் திசையிலிருந்து வெற்றி கொண்டு இங்கிருந்து ஸ்ரீலங்காவுக்கு போனான். கடைசி எல்லாரையும் பார்த்துட்டான், கிஷ்கிந்தாவுக்கு போனான், அதையும் முடிச்சுட்டான். கிஷ்கிந்தாங்கிறது கர்நாடகா பார்டர், அதை முடிச்சுட்டான். முடிச்சதுக்கு அப்புறம் இங்கிருந்து தெற்க போய் ராமேஸ்வரத்துக்கிட்ட நின்றுட்டு என்ன சொன்னா, நம்ம ஸ்ரீலங்காவில் போய் விபீஷணங்கிட்டேருந்து ஏதாவது கப்பம் வாங்கிட்டு வரணும் தான். அப்போ மகாபாரதத்தில் கதை இல்லை கற்பனை இல்லைங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். மகாபாரதம் எப்போ, ராமாயணம் எப்போ? ராமாயணம் திரேதாயுகம், இது துவாபரயுகத்தில் நடக்கிறது. திரேதாயுகத்தில் ராமன் கட்டிய ராமசேதுவை சகதேவன் பார்க்கிறான், அது மகாபாரதத்தில் இருக்கு. அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து எழுதினாங்களா? போய் சொல்லும்போது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போய் சொன்னாங்களா? என்னடா கதை அடிக்கிறமா? அதாவது அது இல்லை, வேற ஒரு நாவலா இருந்தேன் அப்புறம் நினைச்சுக்க. கருணாநிதி எழுதுற கதை புத்தகத்துல அந்த கேரக்டர் எடுத்து அண்ணாதுரை இன்னொரு கேரக்டரை பயன்படுத்துவார, இவர் அந்த கேரக்டர் பயன்படி அவருடைய நான் பார்த்தேன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். அது ரெண்டு கற்பனை, ஆகவே ரெண்டு ஒண்ணு கொண்டு சம்பந்தம் இருக்காது. இங்க ரெண்டு கற்பனை இல்ல, ரெண்டு வரலாறு, அதனால ஒண்ணு கொண்டு சம்பந்தம் இருக்கு. ராமசேதுவை பார்க்கிறான். அப்ப ராமசேதுவை எப்படி பார்க்கறான்னா, அதுல நடந்து போயே ஸ்ரீலங்காவுக்கு போயிடலாம்னு நினைச்சானா? ஆனா இவன் என்ன முடிவு பண்ணா, நான் போயிட்டு ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய ஃபியூ டேஸுக்குள்ள நான் இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சில வேலைகள்லாம் இங்க முடிச்சுக்கலாம், எதுக்கு நான் அனாவசியமா ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிட்டு வரதுக்கு டைம் வேஸ்ட்டு. அதனால கடோத்கஜனை கூப்பிட்டானா? கடோத்கஜன் எப்ப நினைச்சுக்கிட்டாலும் வரையும் சொல்லிருக்கான். கடோத்கஜன் வானத்துல கடோத்கஜன் வந்தானா, நீ போய் ஸ்ரீலங்காவில் விபீஷணனை பார்த்து நான் இந்த ராஜசூயாக விவரத்தை சொல்லி உடனே அவங்ககிட்ட இருந்து கப்பம் பொருளை எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னானா? சரி, நான் அவன் வான் வழியாக போகிறான் கடோத்கஜன். கடோத்கஜன் வான் வழியாக போகிற போது அவன் வானத்திலே போயிடுவான். அப்படி வானத்தில் போகிற பொழுது கீழே ராமசேதுவை பார்த்து கொண்டே போனான்னு மகாபாரதம் சொல்லுகிறது. மீண்டும் அப்படி போய் சேர்ந்தா விபீஷணனை பார்த்தான். யாருக்கு ராஜசூய ஆகணும்னா, யுதிஷ்டிரர் நடத்துறாருன்னா, யுதிஷ்டிரர் யாருன்னு கேட்டான். எல்லா விவரத்தையும் சொன்னார்கள். உடனே விபீஷணன் எல்லா பொருள்களையும் கொடுத்து அனுப்பிச்சதோடு மட்டும் இல்லாமல், ஒரு பனைமரங்கள் எங்கூரில் ரொம்ப விசேஷம், இந்த பனைமரத்தை நீ எடுத்துன்னு போகணும் அவசியம். எதுக்காக பனைமரம் எடுத்துன்னு போகணும் தெரியுமா? நீ போய் ராஜசூயகத்தில் யாகம் பண்ணுவேலை, யாகசாலை அமைப்பேல. அப்படி யாகசாலை அமைக்கிற பொழுது அந்த யாகசாலையில் பயன்படுத்துவதற்கு இந்த பனைமர தூண்களை தான் நீ பயன்படுத்தணும். இந்த பனைமரத்தினால்தான் அவங்க ஊர் யாகசாலை அமையணும், அதுக்கு வேண்டி எடுத்துன்னு போட தூணா பயன்படுத்திக்கிட்டான்.
ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கில் யாகசாலைக்கு வேண்டிய அந்த தூண்களை கொடுத்தான் மரத்தை. இதெல்லாம் கடல் கஜங்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்துன்னு போக முடிஞ்சது. இதை தவிர கிட்டத்தட்ட ஒரு 1000 ஒட்டகங்களில் மேற்கில் போன நகுலன் எல்லாத்தையும் கொண்டு வந்தான். இந்திரபிரஸ்தத்துக்குள்ளே வந்து பார்த்தா ஏகப்பட்ட பொருள்களை இவங்க வென்று கொண்டு வந்திருக்கிறார்கள். திக்விஜயம் எல்லாம் செய்து இப்பொழுது ராஜசூய யாகத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ராஜசூய யாகத்துக்கு தீட்சையை எடுத்துக்கொள்வதற்காக யுதிஷ்டிரர் தயாரானார். அவர் எப்படி இது தீட்சை எடுத்துக்கொண்டார், ராஜசூய யாகத்தில் என்ன நடந்தது, சிசுபாலன் எப்படி வதம் செய்யப்பட்டான் என்ற விவரத்தை நாளை தினம் பார்ப்போம். வான் முயல் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க பரசு கமலஹஸ்தம் பூஷிதம் மோதகேன அருண குசும மாலா வியாழலம்போதரம் தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நமக. வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பாள் என திடம் மிகுந்தேன் பேணியல் பெருந்தவத்தாள் நிலம் பெயரளவும் பெயர் பெயராதாள் பூணியல் மார்பகத்தாள் ஐவர் பூவை திரௌபதி புகழ்கதையை மாணியல் தமிழ்பாட்டால் நான் வகுத்திட கலைமகள் வாழ்த்துகவே. யுதிஷ்டிரர் ராஜசூய யாகம் செய்வது என்று முடிவு செய்து அப்படி அந்த எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஜராசந்தன் இறக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை ஸ்ரீகிருஷ்ணர் சொல்ல அதன்படி ஜராசந்த வதமானது நடைபெறுகிறது. அதற்கு பின்னாலே 4 திக்குகளிலும் தன்னுடைய தம்பியர் 4 அனுப்பி அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மன்னர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய ராஜசூய யாகத்தை ஏற்கும்படியாக செய்கிறார் யுதிஷ்டிரர். அதன் பின்னாலே ராஜசூய யாகத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்குகின்றன. அந்த இடத்துல தான் நேற்றைய தினம் நாம நிறுத்தியிருந்தோம். இந்த ராஜசூய யாகம் செய்வது எந்த ஒரு யாகம் செய்தாலும் சரி, ஹோமம் செய்தாலும் சரி, ஏதாவது ஒரு மிகப்பெரிய தொடர் நிகழ்ச்சி ஏதாவது ஒன்றை செய்கிறோம் என்று சொன்னால் அதற்காக தீட்சை செய்து கொள்வது என்பது மரபு. அப்படி ஒரு தீட்சை செய்து கொள்ள வேண்டும் என்பதாக யுதிஷ்டிரர் விரும்புகிறார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஸ்ரீகிருஷ்ணனிடத்தில் இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாக அவர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், நீங்களே தீட்சை செய்து கொண்டு இந்த யாகத்தை நடத்தி தர வேண்டும். இது ஒரு மரியாதை நிமித்தமான வார்த்தை. ஏனென்றால் எவன் ஒருவன் எஜமானனோ அவன்தான் தீட்சை செய்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்பொழுது ராஜசூய யாகம் செய்வதற்கான தகுதி யுதிஷ்டிரனுக்குத்தான் இருக்கிறது. ஆகவே யுதிஷ்டிரர் தான் அதை செய்ய வேண்டும். ஆனாலும் கூட இவர் ஸ்ரீகிருஷ்ணரிடத்திலே நீங்களே தீட்சை செய்து கொண்டு இந்த யாகத்தை செய்யுங்கள் என்பதாக ஒரு மரியாதை நிமித்தமான வார்த்தையை சொல்லுகிறார். ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ராஜசூய பெருவேள்வியை செய்வதற்கான தகுதி எனக்கு இல்லை, அந்த தகுதி உமக்கே வாய்த்திருக்கிறது, ஆகவே நீங்களே யாக தீட்சை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குங்கள் என்பதாக சொல்லுகிறார். இந்த ராஜசூய பெருவேள்விக்கான தேவைப்படுகின்ற சாமான்கள் அத்தனையையும் சகதேவன் தருவிக்கின்றான். அதாவது மெட்டீரியல் கலெக்ஷன் இன்சார்ஜ், அதாவது எல்லா பொருள்களையும் தருவித்தல், அதாவது இந்த ஹோமம் யாகம் அதுவும் பல நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான யாகம், பல்லாயிரக்கணக்கான பிராமணர்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள், பல லட்சம் மக்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள், நூற்றுக்கணக்கான மன்னர்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள். ஆகவே இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும். ஆனால் யாக சம்பந்தப்பட்ட அந்த கிரியைகளுக்காக தேவைப்படுகின்ற சாமான்களை எல்லாம் தெரிவிக்கின்ற பொறுப்பை சகதேவன் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் முன்னதாகவே செய்து வைத்தான். இந்த தீட்சை செய்து கொள்வது என்ற இடத்துல ஒரு சின்ன தகவல், இந்த தீட்சை செய்து கொள்வது என்பது ஒரு யாகம் தொடங்கி யாகம் முடிகிற வரைக்கும் தீட்சை செய்து கொள்வது, அதற்கப்புறம் அந்த தீட்சையை அவர்கள் பூர்த்தி செய்வார்கள். தீட்சை என்றால் இங்கிலீஷில் இனிசியேஷன், அதாவது ஏதாவது ஒன்றில்
நாம் தொடங்குவது என்கின்ற முறைக்காக ஒரு இனிசியேஷன் என்பதான ஒரு செரமனி, அதான் தீட்சை. அந்த தீட்சையில ஒரு முக்கியமான அறிகுறி, அன்றைய தினம் ஸ்நானம் செய்து காலம்பர சங்கல்பம் செய்து கொள்ளுகிற பொழுது முடி வளர்க்க தொடங்குகிறவர் இடையில இன்றைய தினமும் தன்னுடைய முடியை மழிக்க கூடாது. இதுதான் அதுல முக்கியமான தீட்சையினுடைய விரதம். அதுக்கப்புறம் அவபிரத ஸ்நானம் என்பதாக அந்த யாகமோ வேள்வியோ ஹோமமோ முடிகிற பொழுது அவபிரத ஸ்நானம் என்பதாக இந்த எஜமானனுக்கு அங்கு இருக்கக்கூடிய குடங்களில் பூஜிக்கப்பட்ட நீரை கொண்டு அந்த அபிஷேகம் நடைபெறும். அப்பொழுது அந்த அவபிரத ஸ்நானம் நடைபெற்றதற்கு பின்னாலே தான் அவன் மீண்டும் ஷேவ் செய்து கொள்ளலாம் அல்லது முடியை மழிக்கலாம். அதனால இந்த யாகம் எல்லாம் நாடு முழுக்க இருந்தது, இது தமிழ்நாட்டிலேயும் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே இது ஏதோ வடக்க இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு, இது ஆரிய பண்பாடு, இது தமிழனுக்கு சம்பந்தம் இல்லை என்பதான வாதங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னேன். அப்ப ராஜசூயாகம் வெட்ட பெருநற்கள்ளி என்கின்ற மன்னனை பற்றி சொன்னேன். அதோடு கூடவே இன்னொரு மன்னனுடைய பெயரும் கூட புறநானூற்றிலே வருகிறது, பல் யாகசாலை முதுகுடுமி பெருவெழுதி. இந்த பல் யாகசாலை முதுகுடுமி பெருவெழுதி என்பவனுடைய பற்றி ஒரு புலவர் பாடியிருக்கிறார். அந்த பாடுகின்ற புலவர் அவனை வர்ணிக்கிற பொழுது அவனுக்கு பெயர் பெருவெழுதிதான், ஆனால் அவனுக்கு இரண்டு அடைமொழிகள் கொடுத்திருக்கிறார், பல் யாகசாலை முதுகுடுமி பெருவெழுதி. இந்த ரெண்டு அடைமொழிகளும் அவன் தொடர்ந்து யாகங்கள் செய்தான் என்பதை குறிக்கக்கூடிய அடைமொழிகள். அதாவது தமிழகத்தில் இருந்த ஒரு மன்னன் தொடர்ந்து யாகங்கள் செய்தான். அவன் தொடர்ந்து யாகம் செய்தான் என்பது எதை வைத்து குறிப்பிடப்படுகிறது என்றால் முதுகுடுமி, அதாவது ஒரு தீட்சை முடிஞ்சு அடுத்த யாகத்திற்கும் இந்த யாகத்திற்கும் இடையில இடைவெளி இல்லாத காரணத்தினால் அவன் தீட்சையை எடுக்கவில்லை. அதனால் அந்த முடி வளர்ந்து கொண்டே போகிறது. ஆகவே முடியை மழிக்கக்கூடிய தன்மை அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனால தலைமுடி வளர்கிறது, தாடி வளர்கிறது. அதனால அவனுக்கு முதுகுடுமி என்ற ஒரு பட்டம் கிடைக்கிறது. அதாவது தொடர்ந்து ஏதாவது ஒரு யாகத்தை அனௌன்ஸ் பண்ணிக்கொண்டே இருப்பான், செய்து கொண்டே இருப்பான். பல் யாகசாலை, பல யாகசாலைகள் அவனுடைய தேசத்தில் நிறைந்திருந்தன, ஏராளமான யாகங்கள் நடைபெற்றன. அந்த யாகங்களை அவன் ஊக்குவித்தான், அவனே பல யாகங்களை தொடர்ந்து செய்தான். ஆகவே அவனுடைய சிறப்பாக சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு வார்த்தைகளை வைத்துக் கொண்டு வைதீக பண்பாடு என்பது தமிழ் மன்னர்களிடத்தில் எந்த அளவுக்கு, இந்த துரியோதனன் விஷயத்துல தான் இங்க ப்ராப்ளமே வந்துருச்சு. என்ன துரியோதனன் விஷயத்துல பிரச்சனை வந்ததுன்னு கேட்டீங்கன்னாக்க, இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுக்கிற போது இந்த துரியோதனனுக்கு யுதிஷ்டிரர் என்ன பொறுப்பை கொடுத்திருந்தார் என்று சொன்னாக்க, இந்த மொய் எழுதுற வேலையை கொடுத்துட்டார். மொய் எழுதுவதுன்னா நம்ம வீட்டு கல்யாணத்துல மொய் எழுதுறதுனாலே ரொம்ப சிக்கல். அது மைக்கில் வேற அனௌன்ஸ் பண்ணுவான், இன்னாருடைய பேரை சொல்லணும், 1000, 2000, 500, 600 அப்படின்னு. ஏன் இது கணக்கு வேற எழுதிக்கணும், ஏன் கணக்கு எழுதிக்கணும்னா அடுத்தாப்புல அவன் வீட்டு கல்யாணத்துல நாம போய் மொய் எழுதணும், இதுக்கு கம்மியா எழுத முடியாது. அது மட்டும் இல்லாம பாதி வீட்டு கல்யாணத்துல இந்த மொய் எழுதுறதுக்கு தகுந்தபடி டைனிங் ஹால்ல உள்ள உடனமா வேண்டாமாங்கிறது எல்லாம் கூட முடிவு பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் எங்க சாப்பிட வைக்கணும், அவனை முதல் பந்தியில உட்கார வைக்கணுமா, கடைசி பந்தியில உட்கார வைக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் கூட இந்த மொய் எழுதுறதோட சம்பந்தப்பட்டது. அப்பேற்பட்ட மொய் எழுதுற டிபார்ட்மெண்ட் இவனுக்கு கொடுத்தாங்க. அதாவது எல்லோரிடத்திலும் காணிக்கை பெறுதல், இந்த எல்லோரிடத்திலும் காணிக்கை பெறுதல் என்பதுல எப்படியெல்லாம் காணிக்கைகள் வந்தன என்கின்ற விவரம் மகாபாரதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது அத்தனைக்கு இவன் தான் இன்சார்ஜ். கம்ப்யூட்டர்ல அதை ஃபீட் பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுக்கணும், டோட்டலிங் பண்ணணும், அதெல்லாம் ப்ராப்பரா ஒவ்வொன்றையும் செக்ரிகேட் பண்ணணும். இப்ப பட்டு புடவையா வந்திருந்தா பட்டு புடவையெல்லாம் தனியா எடுக்கணும், கம்பளி எல்லாம் வந்தா கம்பளி எல்லாம் தனியா எடுக்கணும், வேச்சி எல்லாம் வந்தா வேச்சி எல்லாம் தனியா எடுக்கணும், ஏதாவது கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் வந்து அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் தரமாரியா பிரிக்கணும். இவ பெரிய டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவன் தான் இன்சார்ஜ் துரியோதனன். அவனுக்கு சில அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க. ஆனா என்ன வந்தது என்ன வரலங்கிறது இவனுக்கு தவிர வேற எவனுக்கும் தெரியாது. யுதிஷ்டிரருக்கு கூட என்ன வந்தது தெரியாது, இவன் சொன்னால் வழியா. ஆகவே இவன் தான் அவர்கிட்ட இந்த கம்ப்யூட்டர் காப்பியை கொண்டு போய் கொடுக்கறான், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இவ்வளவு வந்திருக்கு ஐட்டங்கள்லாம் அப்படிங்கிற விஷயத்தையே அவனுக்கு தான் தெரியும், அப்பேற்பட்டது. இன்னொன்னு, இந்த பெண்கள் நிறைய பேர் பார்வையாளர்களாகவும் சரி, மன்னர்களுடைய மனைவிகள் என்கின்ற முறையிலும் சரி, இந்த யாகத்திற்கு விசேஷ அழைப்பாளர்களாகவும் பல பெண்கள் வந்திருந்தார்கள். அந்த பெண்கள் எல்லாம் யார் கவனிச்சுக்கிறது அப்படின்னா குந்தி காந்தாரி, இவங்க தான் சீஃப். இதுல டிபார்ட்மெண்டல் சீஃப் இந்த ரெண்டு பேரும், குந்தி காந்தாரி ரெண்டு பேரும். அவளுக்கு துஷ்டலைன்னு ஒரு பொண்ணு இருந்தா காந்தாரிக்கு, துரியோதனனுடைய தங்க, அவ அதுக்கு இன்சார்ஜ். அதை தவிர இவங்க அத்தனை பேருடைய மனைவிமார்கள் இருக்கிறார்களே, பாண்டவர்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள், அது போலவே சுபத்திரை இருக்கிறார், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் அங்க இருக்காங்க, அவர்களெல்லாம் செய்தார்கள். துரியோதனாஜியருடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள், எல்லாருமா சேர்ந்து, மருமகள் மாமியார் எல்லாருமா சேர்ந்து ஸ்திரீ உபச்சாரம், பெண்களை வரவேற்பது, பெண்களுக்கு ஏதாவது அந்த குங்குமம் அவங்களுக்குன்னு ஒரு மூர்த்த பாக்கெல்லாம் வைக்கும்போது தனித்தனி ஏற்பாடெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற வேலை அவங்களுக்கு. அப்புறம் இந்த அர்ஜுனனுக்கு என்ன வேலைன்னா ஸ்ரீகிருஷ்ணன் கூடவே இருக்கிறதா வேலை.
இந்த ஸ்ரீகிருஷ்ணன் எங்க போனாலும் அவன் கூடவே ஒட்டின்னு போறதான் இவனுக்கு வேலை. இவனுக்கு ஒண்ணு ஸ்பெசிபிக்கா வேலையை கொடுக்கல, அதனால இவன் கிருஷ்ணனோடய இருந்துட்டான். ஸ்ரீகிருஷ்ணரே என்ன பொறுப்பு எடுத்துக்கிட்டாரா, அவரே என்ன சொல்லிட்டாரா, எனக்கு ஒரு வேலையை கொடுங்க, யாகசாலையில பிராமணர்கள் நுழைகிற போது அந்த பிராமணர்களுடைய பாதங்களை கழுவுகின்ற பொறுப்பை என்னிடத்தில் கொடுத்து விடுவீர்கள், ஆகவே பாத பிரச்சாலனம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் அந்த பாத பிரச்சாலனம் என்று சொல்லக்கூடிய கால் அலம்புதல், அந்த கால் அலம்புகின்ற பணியை அவர் எடுத்துக்கொண்டார். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் டிபார்ட்மெண்ட் எல்லாம் பிரிச்சாச்சு. யாகம் பல நாட்கள் நடந்தது. இந்த யாகம் நிறைவேறுகிறன்று அவபிரத ஸ்நானம் ஒன்று உண்டு, பூர்ணாகுதி, அதுக்கப்புறம் அவபிரத ஸ்நானம். அவபிரத ஸ்நானம் என்று சொன்னால் எல்லா தேவதைகளையும் வைத்து அங்கு ஒவ்வொரு கும்பத்திலையும் அதையெல்லாம் ஆவாகனம் செய்து அதுக்கப்புறம் அந்த பூஜையெல்லாம் நிறைவேறுகின்ற நேரத்தில் இந்த எல்லா குடங்களில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களையும் இவர்களுக்கு அபிஷேகம் செய்து வைப்பார்கள். யுதிஷ்டிரனுக்கு அபிஷேகம் நடைபெறணும், அது ஃபைனல் டே, அதான் அதோட சரி. அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவர் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவார், அதான் ஃபைனல் டே அரேஞ்ச்மெண்ட். அந்த நாளைக்கே அந்த அவபிரத ஸ்நானத்திற்கு முன்னதாக ஒரு சின்ன சடங்கு நடப்பது வழக்கம். இந்த சின்ன சடங்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, வந்திருக்கக்கூடிய மன்னர்கள் அத்தனை பேருக்கும் மரியாதை செய்வது அப்படின்னு ஒண்ணு. எப்படின்னா நம்ம வீட்டில் மாமன்னா நம்ம வீட்டு கல்யாணம்னா மாமனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், மாமிக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், அத்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், இவருக்கு எடுக்கிறோம், அவருக்கு எடுக்கிறோம். அதை ஒண்ணு முன்னாடி கொடுப்போம் இல்ல பின்னாடி கொடுப்போம், கல்யாணத்தின் போதே கொடுப்போம், குழப்பமெல்லாம் வரும். சில பேருக்கு கொடுப்போம், சில பேருக்கு மறந்துடுவோம். அப்புறம் கொடுக்கறதுக்கு வாங்கி வச்சது மாறி வேற போய் தொலைஞ்சிரும். அப்புறம் எனக்கு இவ்வளவுதானே அவன் சண்டை போடுவான், ஏன்டா உனக்கு அவ்வளவுதானம்மா, இது மாதிரி தகராறுலாம் எல்லா வீட்டு கல்யாணத்துல நீங்க பாத்திருப்பீங்க. இதெல்லாம் இந்த எல்லா வீட்லயும் நடக்கிறதுனால இது ஒண்ணு புதுசா சொல்ல வேண்டாம். ஆகவே இந்த மரியாதை நிமித்தம் அப்படிங்கறது ஒண்ணு செஞ்சாகணும் அன்னைக்கு. ஆகவே எல்லாரும் மரியாதைக்குரியவர்கள், அத்தனை பேர் புரோட்டோகால் அரேஞ்ச்மெண்ட் படி வரிசையாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இப்ப பீஷ்மர் பேசுறார், யுதிஷ்டிரா, அரசர்களுக்கு அவரவர்களுடைய தகுதியின்படி நீ மரியாதை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது, ஆகவே அவர்களுக்குரிய மரியாதையை செய்வாயாக. அப்ப யார் யார் மரியாதைக்குரியவர்கள் அந்த பட்டியலே அவர் கொடுக்கிறார். ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவன் மரியாதைக்குரியவன், யாகம் செய்விப்பவன் மரியாதைக்குரியவன், உறவினர்கள் மரியாதைக்குரியவர்கள், பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டிருக்கிறவர்கள் மரியாதைக்குரியவர்கள், உற்ற நண்பர்களாக விளங்கக்கூடியவர்கள் மரியாதைக்குரியவர்கள். ஆகவே இவர்கள் அத்தனை பேருக்கும் நீ மரியாதை செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் செய்வதற்கு முன்பாக இவர்களில் யார் மிக சிறந்தவனோ அவனுக்கு முதல் மரியாதை நடக்கட்டும். இந்த முதல் மரியாதை நடக்கட்டும் அப்படின்னாக்க, நம்ம ஊர்ல அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பிரச்சனையே இந்த முதல் மரியாதை தான். கிராமத்தில் திருவிழாவே எப்ப நின்று போகணும், அந்த முதல் மரியாதை தான் நின்றுபடும். ஏன்னா முதற்கால் முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கறதுங்களோ, ரெண்டு ஜாதிக்கார மோதிப்பான், இல்லைன்னு ரெண்டு தர்மகர்த்தா மோதிப்பான், இல்லைன்னா கோவில்ல விழா நடத்துறவன் மோதிப்பான், எனக்கா உனக்காம்மா. ஆகவே அவருக்கு மட்டும் முதலையா பரிவட்டம் கட்டினம்மா, எனக்கு ஏதோ கொடுக்கலம்மா. ஆகவே இந்த கோவில்ல போய் விழாக்கள் நடக்கிறதுல பெரிய பிரச்சனையே இந்த முதல் மரியாதை தான். ஏதோ இந்த முதல் மரியாதைங்கிறது இந்த கிராமத்துல இருக்கிறவன் தான் அடிச்சுப்பான் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நீங்க. சரி, கிராமத்துல இருக்கிறவன் படிக்காதவன், அவன் என்னமோ ஒரு இதெல்லாம் நடிச்சுக்கிறானுங்க, அதனால இந்த ஜாதி நாட்டாம பிரச்சனை இதெல்லாம் வருது. ஆகவே அது மாதிரி இருக்கு, மற்றபடி எல்லாம் படிச்சவங்க மத்தியில எல்லாம் அப்படிலாம் ஒண்ணு இருக்காது அப்படின்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடத்துலயுமே இந்த முதல் மரியாதை பிரச்சனை. எனக்கு ஒரு ஞாபகம் வருது, ஒரு முதல் மரியாதை இருந்து இந்த ஒரு கோவில் வைஷ்ணவ ஆலயம், அந்த வைஷ்ணவ ஆலயத்திற்கு ஜீயர்கள் வருவது வழக்கம். அந்த கோவில்ல ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க, ஜீயர் யாராவது வந்தாக்க அவருக்கு தீர்த்தத்தை கொடுக்கும்போது அப்படி மரியாதையை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மரியாதை ஸ்பெஷல் மரியாதையை கூட்டிட்டு போய் பக்கத்துல வச்சு தீர்த்தம் எல்லாம் கொடுத்து சடாரி வச்சு அதெல்லாம் பண்ணுவார்கள். அப்படி செய்கிற போது அந்த கோவில்ல என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரே நேரத்தில் ரெண்டு ஜீயர் வந்துட்டாங்க. இந்த ரெண்டு ஜீயரும் ஒரே நேரத்தில் அங்க வந்துட்டாங்க. இந்த ரெண்டு ஜீயர்கள் இப்ப யாருக்கு தீர்த்த பிரசாதம் முதலில் கொடுப்பது அப்படிங்கிற பிரச்சனை வந்துருச்சு. பட்டாச்சாரியாருக்கு ஒன்றும் புரியல முதல்ல. அதை விட முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த ஜீயர் எனக்கு தான் முதல் மரியாதைங்கிறாரு, எனக்கு தான் முதல்ல தீர்த்தம் கொடுக்கணுங்கிறாரு, அவர் எனக்கு தான் கொடுக்கணுங்கிறாரு, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி, யாருக்குமே கொடுக்க வேண்டாம் நிறுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலான்ட்டாங்க. உடனே இவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அது பிரிட்டிஷ் ஆட்சி நடக்கிற நேரம், பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டில். அதனால இவங்க எல்லாரும் அவங்க கோர்ட்டுக்கு போன உடனே கோர்ட்டில் என்ன கேஸ் போட்டான், அதுவும் யாரு ஜட்ஜி, யாரு இங்கிலீஷ்காரன் ஜட்ஜி, அவன் முன்னாடி இந்த கேஸ் விசாரணைக்கு வந்தது. இந்த மாதிரி முதல் மரியாதை யாருக்கு, இந்த ஜீயருக்கு தானே இவன் ஆர்குமெண்ட்லாம் பண்ண, அந்த ஜீயருக்கு தான் அவன் ஆர்குமெண்ட் பண்ணான். அவன் எனக்கு ஒண்ணுமே ரொம்ப நேரம் புரியவே இல்லை. இவங்களோட ஆர்குமெண்ட்ல பாதிக்கு மேல வார்த்தைகள் எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருந்தது. இவங்க சொல்லக்கூடிய ட்ரெடிஷன்லாம் அவனுக்கு ஒன்றும் புரியல. கோவிலை கண்டானா, தீர்த்தத்தை கண்டானா, மரியாதையை கண்டானா, உத்திரனையை கண்டானா, அவன் என்னத்தை கண்டாவன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதனால அவன் பேசாம இருந்தான். அப்ப ரொம்ப எனக்கு ஒன்றோட அவன் அந்த வக்கீல கூப்பிட்டான், யோ ரொம்ப நேரமா இந்த தீர்த்தம் தீர்த்தம்னு ஒரு வார்த்தை அடிபடுது, வாட் இஸ் மென்ட் பை தீர்த்தம் அப்படின்னா, அவன் வேற ஒன்று இட் இஸ் ஹோலி வாட்டர் அப்படின்னா, வாட் இஸ் மென்ட் பை ஹோலி வாட்டர் அப்படின்னா, உடனே உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு தீர்த்தம் அபிஷேகம் பண்ணி இந்த திருமஞ்சன நீர் அப்படி வச்சிருப்போம், அந்த திருமஞ்சன நீர் இந்த பாத்திரத்தில் இருக்கும், அதுலேருந்து உத்திரணியில் எடுத்து இப்படி கொடுப்போம், அதெல்லாம் கொடுக்கறது யாருக்கு கொடுக்கணுங்கிறதா இப்போ பிரச்சனைன்னு.
அவன் இவ்வளவுதானா பிரச்சனைனா, இவ்வளவுதான் பிரச்சனையா, இதுக்காக இவ்வளவு சண்டை போட்டு கோர்ட்டுக்கு வந்து இவ்வளவு வருஷமா கேஸ் நடத்திட்டு இருக்கீங்கன்னா என்னையும் அது என்ன அவளுக்கு சிம்பியா சொல்லிட்டா, இதுல தானே பிரச்சனையா இருக்குன்னா. இதுல ஒரு பிரச்சனையும் எனக்கு தெரியலையே, ஒரு வெசல்ல இந்த தண்ணியவை ரெண்டு பக்கமும் ஒரே நேரத்தில் டேப்பை திறந்து விடு, அதுல ரெண்டு பக்கமும் டேப் ஒரே சம லெவல்ல வைக்க வேண்டியதானே, ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஒருத்த புடிச்சு குடிக்கிட்டோம் அந்த பக்கம் ஒருத்த புடிச்சு குடிக்கிட்டோம், இதுல என்ன கொள்ள போகுது இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல, தண்ணி குடிக்கிறதுல இவ்வளவு பெரிய பிரச்சனையா. ஆகவே ரெண்டு பக்கமும் சைமல்டேனியஸ்லி இந்த டேப் கேன் பி ஓபன், இட் கேன் பி கெப்ட் இன் எ வெசல் வேர் இட் ஹஸ் டூ டேப்ஸ், அப்படி அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் எழுதி முடிச்சு விட்டான். ஏன்னா நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் நம்ம எல்லாம் கேவலமா இப்படி எல்லாம் போனோம்னாக்க கேஸ் எல்லாம் அவன் அப்படித்தான் பண்ணுவான், யானைக்கு எந்த நாமம் போடணும், இந்த நாமம் போடணுமா, அந்த நாமம் போடணுமான்னு அவங்ககிட்ட போய் கேஸுக்கு போனோம்னாக்க அவன் என்னத்த கண்டா, எந்த யானைக்கு எந்த நாமத்தை போடுறது, யானைக்கு எதுக்கிட்ட அந்த மனுஷனுக்கு தன்னோட நாமத்தை போடுற வழக்கம், இப்ப எல்லாம் யானைக்கு கூட நாமம் போட ஆரம்பிச்சிட்டீங்களா, அவன் வேற என்ன செய்ய போறான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியாது. ஆனால் பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி காலத்தில் கூட நம்மவர்கள் தரந்தாழ்ந்து போய் இந்த விஷயங்களை பிரிட்டிஷ் கோர்ட்டுகளுக்கு எடுத்து சென்று இருக்கிறார்கள். அதுக்காக சொல்றேன், அங்க பிரச்சனை என்ன, மதம் அல்ல, பிரச்சனை என்ன, சம்பிரதாயம் அல்ல, பிரச்சனை என்ன, ஆச்சாரம் அல்ல, பிரச்சனை ஈகோ. பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அகம்பாவம், பிரச்சனை அகங்காரம். ஆகவே அகங்காரம் எங்கெல்லாம் இருக்கோ இந்த பிரச்சனைகள் வரும். அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை இந்த இடத்துல இப்ப வரப்போகுது. அதற்கு முன்னோடியாக இவர் சொல்றார், முதல் மரியாதை இப்படி ஒரு ஆளுக்கு செய்யணும் அப்படின்றான். இந்த முதல் மரியாதையில சாதாரணமா என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அர்க்கியம் பாத்தியம், அதாவது நம்ம சுவாமிக்கு என்னெல்லாம் பண்றோமோ இந்த பூஜை அப்படிங்கிற முறையில ஒரு ஷோடச உபச்சாரங்கள் அப்படின்னு நடக்குது. இப்ப கோவில நடக்கும், வேற எங்கேயும் நடக்கும், எல்லாம் வீட்டில் பூஜை பண்ணாலும் நடக்கும், எங்க என்ன பூஜை நடந்தாலும் சுவாமிக்கு ஷோடச உபச்சாரம்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்னமோ பெரிய அர்க்கியம் பாத்தியம் அது ஆச்சமனியம் அப்படி இப்படின்னு சொன்னாக்க அது என்னமோ பெரிய விஷயம் நினைச்சுக்கப்படாது, அதெல்லாம் ஒண்ணுமே கவலை இல்லை. ஒரே விஷயம் தான், நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றார், வரக்கூடிய கெஸ்ட்டை முதல்ல என்ன சொல்லுவோம், வாங்க வாங்கன்னு கூப்பிடும், அதான் ஆவாகனம். ஆவாகனம்னு முதல்ல சொல்லணும்னு சொல்லியிருக்கு. அப்படி ஆவாகனம் வந்த உடனே ஆசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு அடுத்தாப்புல சொல்லியிருக்கு. ஸோ ஆசனம் சமர்ப்பியாமின்னா அவருக்கு ஒரு இடுக்கை போட்டு ஒரு சேரை போட்டு அவ ஸ்டேட்டஸுக்கு தகுந்தபடி ஒரு நல்ல சேரை கொண்டு போட்டு உட்கார வைப்போம். அது சோஃபாவிலே இப்போ ரெண்டு செட்டாக வச்சிருப்பானுங்க வீட்டிலேயே சோஃபாவை, என்ன பண்ணுவோம், முன்னறையில் ஒரு சோஃபா செட்டு போட்டிருப்பான், அதில் ஒன்றும் சம்மந்தம் இல்லாத ஆள் வந்து வெளியே வச்சு எதாவது வந்துட்டு போகிறோன்னா அவன் வெளியில் சோஃபாவிலே உட்காந்து வச்சு அனுப்பிச்சிருவான். அதுக்கப்புறமா இவனை உள்ளே விடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் மனசில் இருந்ததுனாக்கா என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அடுத்தாப்பில் அதே அரேஞ்ச்மெண்ட்டு உள்ளுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பெட்டர் சோஃபா குஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு உள்ளுக்குள்ளே ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஏசியெல்லாம் பண்ணி வச்சிருப்பான். அந்த ஏசி பண்ணுற ரூம் வரைக்கும் அவரை விடுவான், அவர் அந்த ரூம்ல வந்து உட்காந்துருக்கணும், அதான் ஆசனம் சமர்ப்பியாமி. அதுக்கப்புறமா பாத்தியம் சமர்ப்பியாமி. இப்பெல்லாம் தேவையில்லை, ஒரு வேலை அது செய்யறது இல்லை. முன்காலத்துல என்னன்னு கேட்டீங்க, ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா முதல்ல வாசல்லையே ஒரு அண்டாவில தண்ணியும் ஒரு சொம்பு வச்சிருப்பாங்க, யார் வெளியிலேருந்து வந்தாலுமே காலால மட்டும் தான் உள்ள வரணுங்கிற மரபு இருந்தது நம்ம நாட்டில் ஒரு காலத்துல. இப்ப கொஞ்சம் கிராமங்கள்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அது எல்லா ஊர்லயும் இருக்கான்னு எனக்கு தெரியாது, எங்க ஊர்ல கிடையாது மெட்ராஸ்ல, அது கம்ப்ளீட்லி கான். ஏன்னா அங்க ரெண்டு காரணம், ஒன்னு இதெல்லாம் பண்றதுக்கு நேரம் இல்லை, இன்னொன்று தண்ணியும் பிரச்சனை, அதனால தண்ணி எல்லாம் இல்லாத போது காலால மீன் ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் காலால மீனா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு லிட்டர் தயாராகும், அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல, அதெல்லாம் வேண்டாஞ்சலி விட்டுட்டாங்க. அது மாதிரி அந்த பாத்தியம் அப்படின்னா கால் அலம்புதல் அப்படின்னு அர்த்தம், அர்க்கியம் என்று சொன்னாக்க இவருடைய கை அலம்பி விடுறது அப்படின்னு அர்த்தம், கொஞ்ச நேரம் கை கால் ரெண்டையும் அலம்பிட்டு. அதுக்கப்புறம் ஆச்சமனியம்னா இப்ப வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் முகத்தெல்லாம் கழுவிக்குங்க, கழுவினுட்டு ஒரு சின்னதா ஏதாவது ஒரு சின்ன ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒன்று சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுபர்க்கம் சமர்ப்பையாமியம்மா கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று முதல்ல கொண்டு வைப்பான். கொண்டு வச்சுட்டு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் பேசும்போது ஸ்நானம் பண்ணுறீங்களா, வெந்நீர் போட்டோமா, கெய்சன் ஆன் பண்ணிட்டோமா, வெந்நீர் ரெடி ஆகும், இன்னும் அரை மணியில் குளிக்கலாம், முக்கால் மணியில் குளிக்கலாம், இந்த மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அவரை ஸ்நானத்துக்கு அனுப்புவோம். அவர் ஸ்நானம் பண்ணி வந்தால் சில ரொம்ப கெஸ்ட்டு வேண்டியவனாக இருந்தானா அவனுக்குன்னு நம்மளே வேஷ்டி சட்டையெல்லாம் வச்சுருப்போம், இல்லைன்னா அவனே வேஷ்டி சட்டை கொண்டானா போட்டுவான். அப்படி போட்டுக்கிறதுக்கு பேர் தான் வஸ்திர தாரணம். அந்த வஸ்திரம் சமர்ப்பயாமி, அக்ஷதான் சமர்ப்பயாமி, குங்குமம் சமர்ப்பயாமி, சந்தனம் சமர்ப்பயாமி, கந்தம் தாரையாமி எல்லாம் சொன்னீங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது. திரும்ப அவனுக்கு சந்தனம் இட்டு விட்டான், அவனுக்கு குங்குமம் இட்டு விட்டான், அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறான், அலங்காரம் முடிஞ்சு போச்சு, ஆபரணங்கள்லாம் போட்டு விட்டு ஆபரணம் முடிஞ்சு போச்சு. இது நம்முடைய வீட்டுக்கு வருகிறவர்களுடைய இம்பார்ட்டன்ஸை பொறுத்து இந்த விஷயங்களில் எல்லாம் கவனம் அதிகமாக இருக்கும். அப்ப நம்ம வீட்டுக்கு சாதாரண நண்பன் வந்தா ஒரு நிலைமை, உறவுகாரர்களிலேயே உயர்ந்தவர் வந்தா ஒரு நிலைமை, வயதான பெரியவர்கள் வந்தார்கள் என்றால் ஒரு நிலைமை, ஊர்ல முனிசிபல் சேர்மன் வந்தார்னா ஒரு நிலைமை, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கலெக்டர் வந்தார்னா அதுக்கு ஒரு நிலைமை, அதே நேரத்தில் மாநில கவர்னரோ முதலமைச்சரோ வீட்டுக்கு வந்துட்டான்னா என்ன ஆகும், அதுக்கு தனி நிலைமை. ராஷ்டிரபதியே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு அப்ப என்ன படாடம் பண்ணணும், அப்ப எவ்வளவு எல்லாம் கவனமா இருக்கணும், எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், எவ்வளவு பயபக்தியோட பண்ணணும், அப்படி எல்லாம் சாதாரண மனிதர்களுக்கே இந்த உபச்சாரங்களை இப்படி பண்றமே, அப்ப உலகத்திற்கே மிகப்பெரியவன் பகவான் அவன் நம்ம வீட்டுக்கு வரான். இப்ப கோவில்ல வந்து பூஜை பண்றோம்னா கோவில் பெர்மனண்டா இந்த சாமி இருக்காரு, ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு இந்த உபச்சாரங்கள் எல்லாம் ராஜ உபச்சாரங்கள் அத்தனையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ராஜ உபச்சாரங்களை எப்படி கெஸ்ட்டுக்கெல்லாம் பண்றோமோ அதை இங்க நடக்கணும்.
இந்த விருந்து வந்திருக்கிறவருக்கு அந்த சீஃப் கெஸ்ட் அப்படி உட்காந்து வச்சுட்டு அந்த சீட்ல முக்கியமான சீட்ல உட்காந்து வச்சுட்டு நீ இந்த பாத்தியம் அர்க்கியம் மதுபர்க்கம் இதெல்லாம் பண்ணு. அப்புறம் அவருக்கு எல்லா மரியாதையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே மரியாதைகளை மற்ற எல்லாருக்கும் அப்புறம் தொடர்ந்து புரோட்டோகால் படி பண்ணணும். அந்த புரோட்டோகால் தனியா லிஸ்ட் இருக்கு. அந்த புரோட்டோகால் ஏற்கனவே இருக்கு. இன்ன ராஜா தான் முக்கியமானவன், இவனுக்கு அடுத்த முடியுமா, இவனுக்கு அடுத்த முடியுமா, இவனுக்கு அடுத்த முடியாமங்கிற லிஸ்ட் எல்லாம் இருக்கு. ஏன்னா அவனுடைய ராஜ்யத்தினுடைய விஸ்தீரணம், அவனுடைய முக்கியத்துவம், இவனுக்கு இருக்கிற உறவு இதெல்லாம் வச்சு அந்த லிஸ்ட் தயார் பண்ணப்பட்டிருக்கும். அந்த லிஸ்ட் இப்படி தான் உட்காந்துருக்கானுங்க எல்லாரும். ஆனா அதுல ஒரு ஆளை கூப்பிட்டு இப்ப ஸ்பெஷல் சீட்ல உட்காந்து வச்சு இந்த முதல் மரியாதையை பண்ணிடணும். அக்ர பூஜை அப்படின்னு பேரு சமஸ்கிருதத்துல, தமிழ்ல முதல் மரியாதை. இந்த அக்ர பூஜை யாருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்தது. அப்ப இவர் யுதிஷ்டர் என்ன பண்ணார், ஒண்ணுமே அப்பாவி மாதிரி, முதல் மரியாதை யாருக்கு செய்ய வேண்டும், யாருக்கு முதல் மரியாதை செய்தால் பொருத்தமாக இருக்கும் என்று வழிகாட்ட வேண்டியவரே நீங்கள் தான். எங்கள் குடும்பத்தினுடைய மூத்தவர் நீங்கள், ஆகவே நீங்களே வழிகாட்டுங்களேன். நான் யாருக்கு முதல் மரியாதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதன்படியே செய்து விடலாம். நான் எதற்காக இதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் யுதிஷ்டிரர். உடனே பீஷ்மர் சொன்னார், இங்க உட்கார்ந்திருக்கிறவர்களிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் ஜொலிக்கிற நட்சத்திரங்களுக்கு மத்தியில ஒரு சாதாரண வெண்ணிலா இல்ல. இப்ப நட்சத்திரங்கள்லாம் தெரியுது, ஆனால் வெண்ணிலாவில் நட்சத்திரமும் தெரியும், ஆனா நட்சத்திரங்களுக்கு மத்தியில வெண்ணிலா பிரகாசமாக இருக்கிறது. ஆகவே அப்படி பிரகாசமாக தெரிகிற வெண்ணிலாவாக அல்ல, பட்ட பகலில் இருக்கக்கூடிய சூரியனை போல. இந்த சூரியனுக்கு வெண்ணிலாவுக்கு என்ன வித்தியாசம்னா, வெண்ணிலா இருக்கும், மற்ற நட்சத்திரங்கள் அதை விட கம்மியான பிரகாசமாக இருந்தாலும் கூட பிரகாசத்தோடு கண்ணுக்கு தெரியும். ஆனால் சூரியன் இருக்கிற பொழுது நட்சத்திரங்கள் கண்ணுக்கே தெரிவதில்லை. ஆகவே இந்த சூரியனுடைய பிரகாசம் அதிகம். அப்போது நட்சத்திரம் இருக்கு, சூரியன் இருக்கிற போது நட்சத்திரம் இருக்கு, நட்சத்திரம் எங்கேயும் போல. ஆனா நட்சத்திரம் ஏன் கண்ணுக்கு தெரியலனா, சூரியனுடைய பிரகாசத்துல நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. அப்படி சூரியனை போல பிரகாசிக்க கூடியவன், மற்றவர்களெல்லாம் நட்சத்திரங்கள் போல அவர்கள் ஒளி இழந்து காணப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் ஒருத்தன் தான் இந்த ஆள்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த அவைக்கு வந்திருக்கிறவர்கள் ஒருத்தர் தான், அவர் ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணனுக்கு தான் முதல் மரியாதை அப்படின்னு அவர் சொன்னார். அவருடைய மகிமையை ஒப்பற்றது, ஆகையால் நீ அவருக்கு முதல் மரியாதை செய்துவிட்டு மற்றவர்களுக்கெல்லாம் அதற்கப்புறம் தொடர்ந்து அவரவர்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்தபடி நீ மரியாதை செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யுதிஷ்டிரர் என்ன பண்ண, மரியாதை பண்ணணும். யுதிஷ்டிரர் மரியாதை பண்றதுனாக்கா அவரே எல்லாத்தையும் எடுத்துன்னு போக மாட்டார், சொம்பையும் எடுத்துட்டு காலாலம்பரத்துக்கு எல்லாம் போக மாட்டார். பக்கத்தில் சகதேவன் அசிஸ்டண்டா இருந்தா அவன் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வருவான், குங்குமம் தட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போவான். அதுக்கப்புறம் இவரை வாங்க இங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்காத்தி வச்சுட்டு அந்த இடத்துல காலாலம்பரது தாம்பாளத்தில் வச்சு காலாலம்பரது, அவன் தண்ணி ஊற்றுவான், இவர் காலாலம்புவார், அவன் சந்தனத்தை எடுத்து கொடுப்பான், இவர் போட்டு வைப்பார். எல்லாம் பண்ணி முடிச்சு அவருக்கு மாலை மரியாதையெல்லாம் பண்ணி அர்க்கியம் மதுபர்க்கம் இதெல்லாம் கொடுத்து முடிச்சாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற போது அங்க இருக்கக்கூடிய மன்னர்களிடமிருந்து எந்த விதமான எதிர்ப்பும் வரவில்லை. இது நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் இது நடந்து முடிஞ்சது, அவ்வளவுதான். ஒரு செகண்ட், ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதுக்கெல்லாம் ஆயிருக்கும், அவ்வளவுதான் நடந்தது. இந்த வந்திருந்த மன்னர்கள்ல சிசுபாலன் எழுந்திருந்தான். என்ன அநியாயம், என்ன அநியாயம், என்ன ஆச்சரியம், இந்த தரங்கட்டவனுக்கா முதல் மரியாதை? இந்த அவையில வேறு யாருமே உயர்ந்தவர்களாக உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? என்ன ஆச்சரியம் என்று கேட்டேனே, இதுல என்ன அநியாயம் என்று கேட்டேனே, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கிறது? ஏன், யோசனை கேட்டவன் நெறிகட்ட முறையில் குற்றமுள்ள கர்ப்பத்தில் பிறந்தவன். யுதிஷ்டிரனானடா யோசனை கேட்டான், அவன் யாருக்கு பிறந்தவன்டா, சொந்த அப்பனுக்கு பிறந்தவனா? ஆகவே குற்றமுள்ள கர்ப்பத்தில் பிறந்தவன், ஆகவே அவன் தான் யோசனை கேட்டான். சரி, அவனுக்கு யார ஆலோசனை சொன்னான்? அவன் யார் தெரியுமா? இந்த பீஷ்மன். எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்போதும் தாழ்ந்த இடத்தை நோக்கியே ஓடுகின்ற ஒரு நதிக்கு பிறந்தவன், கங்கையினுடைய மைந்தன் என்பதை சுட்டி காட்டுகிறான். ஆகவே அப்படி தாழ்ந்த இடத்தை நோக்கித்தானே அந்த நதி போயும். நதி எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் கூட அது தாழ்ந்த இடத்தை நோக்கித்தானே எப்பொழுதுமே பாயும். அதுபோல இவனும் இவனுடைய புத்தியும் கூட தாழ்ந்த இடத்தை நோக்கித்தானே போகும். ஆகவே இவன் அந்த தாழ்ந்தவனை சொல்லி இருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த அக்ர பூஜை செய்தானே சகதேவன், இவனோ எவனுக்கோ சொந்தமான வயலில் வேறு எவனோ ஒருத்தன் விதைத்த விதையினுடைய வெளிப்பாடு தானே. இவன் அம்மாட்ட எவனோ பெத்த பிள்ளைதானடா, இவன் அப்பனா பெத்த போட்டிருக்கான் அப்படின்னு அவன். அதனால மரியாதையை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றானே இந்த மூடன். இப்பேற்பட்ட இந்த மூடன் இந்த மரியாதையெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றானே இவன். மாடு மேய்க்கிற பயர் இடப்பயர். ஆகவே இவர்களிடத்துல நாம என்ன பெரிய விஷயத்தை எதிர்பார்க்க முடியும், ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கிறது? ஆகவே இப்படிப்பட்ட செய்யப்பட்டவர்களால் செய்யப்பட்ட காரியம் எப்பொழுது ஒழுங்கற்றதாகத்தானே இருக்கும் தான். ஆனா எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அது இல்லடா ஆச்சரியம், இங்க இவ்வளவு நடக்கிறது அநியாயம். ஆனால் இங்க வீற்றி இருக்கக்கூடிய மாமன்னர்கள் இருக்கிறீர்களே, அவர்கள் அத்தனை பேரும் வாய்மூடி மௌனிகளாக வீற்றி இருக்கிறீர்களே, ஒருத்தங்க கூட வாயை திறந்து பேசவில்லையே, இதை ஆட்சேபிக்கவில்லையே,
அதை பார்க்கிற பொழுதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. யுதிஷ்டிரா, நான் உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். சபையில் எத்தனையோ அரசர்கள் இருக்க, நீ கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்தாயே, அதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து விட்டு தான் செய்தாயா அப்படின்னு. அவன் ஒருவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்யாமல் இருந்தாலும் குற்றம், மறந்து விடாதே. அதே நேரத்தில் ஒருவனுக்கு செய்ய வேண்டியதற்கு மேல் அதிகமாக செய்தாலும் குற்றம், அதையும் மறந்து விடாதே. எவனுக்கு செய்ய தகாதவனோ அவனுக்கு செய்தாலும் கூட அதை விட மிகப்பெரிய குற்றம். ஆகவே இதையெல்லாம் நீ புரிந்து வைத்துக் கொள்ளவில்லையா? ராஜாதி ராஜனாக இருக்கிறோம் என்கின்ற எண்ணத்தில் அப்படி விருப்பமுடையதானே இந்த ராஜசூய யாகத்தை நீ நடத்தி இருக்கிறாய். இந்த ராஜசூயாக என்ன நடத்தின? ராஜாதி ராஜன் பட்டம் வாங்கணும், எல்லா மன்னர்களும் உன்னை ஏற்றுக்கொள்ளணும், ஆகவே அதற்காகத்தான் நீ பண்ணின. அப்படிப்பட்ட நீ அந்த மாதிரி ராஜாதி ராஜனாக விருப்பம் தெரிவிக்கிற உனக்கு இது கூடவா தெரியாது? ஆக்சுவலி சாதாரண விஷயம், ஒரு காமன் சென்ஸ் இல்ல. உனக்கு யாருக்கு பண்ணணும் யாருக்கு பண்ணக்கூடாதுன்னு தெரியல. நீ ரெண்டு தவறு பண்ணிருக்க. ஒன்னு, எவனுக்கு மரியாதை பண்ண வேண்டுமோ அவனுக்கு பண்ணல, அதே நேரத்தில் எவனுக்கு பண்ணுவதற்கு அதிகமாக பண்ண கூடாதோ அவனுக்கு அதிகமாக பண்ணியிருக்கிற, அதை புரிஞ்சுக்க. ஆனா உங்களுக்கெல்லாம் சொல்றதுல ஒன்றும் பெரியதில்லடா. இந்த தர்மம்ங்கிறது ரொம்ப நுட்பமான விஷயம். நீங்கள்லாம் ரொம்ப சின்ன பசங்க, அதனால உங்களுக்கு இதெல்லாம் பத்தி என்னடா தெரியும்? சின்ன பசங்க நீங்க சொல்றவனுடைய வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 60. ஒன்றும் சாதாரண வயசு இல்ல. யுதிஷ்டிரருக்கு இப்ப வயசு எக்ஸாக்ட்லி 60 வயசு. இந்த 60 வயசுல அவன் சொல்றான் உங்களுக்கு வந்து சிறுவர்கள், அதனால உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது மட்டும் இல்ல, அரசன் அல்லாத கிருஷ்ணன், யாதவர்கள் குடும்பத்தில் பிறந்திருக்கிறவன் கிருஷ்ணன், யாதவர்களுக்கு அரசுரிமை கிடையாது. அப்படி அரசுரிமை இல்லாத கிருஷ்ணனுக்கு அரசர்கள் மத்தியில் அரசர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு இவனுக்கு மரியாதை பண்ணுவாயா? அவன் எப்படி முதன்மை பெற முடியும்? நாங்கள் இவ்வளவு மன்னர்கள் வீற்று இருக்கிறோம், அதங்களெல்லாம் விட்டுட்டு நீ இவனுக்கு போய் கொடுப்பியா? அவனுக்கு அந்த அடிப்படையில் ராஜாங்கிற முறையில் மரியாதை பண்ணினியா? எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஒரு கால் நீ ராஜாங்கிற முறையில் பண்ணாம வேற ஏதாவது மனசுல கால்குலேஷன் போட்டு அதனால பண்ணியிருக்கலாம். அப்படி பார்த்தாக்க வயதில் முதிர்ந்தவன் என்கின்ற முறையில இவனுக்கு மரியாதை செய்தாய். இங்க இருக்கிறவர்களே வயதில் முதிர்ந்தவன், அதனால இவனுக்கு நான் மரியாதை செய்கிறேன் என்பதாக நீ நினைக்கிறாயா? அப்படின்னா கூட இந்த அவையில் நான் பார்க்கிற முதியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த முதியவர்களில் குறிப்பிடத்தக்கவன் யார் தெரியுமா? இவனுடைய தந்தை வசுதேவரே வீற்று இருக்கிறார். இந்த கிருஷ்ணனுடைய தந்தை வசுதேவரே அங்கு வீற்று இருக்கிறார். அவருக்கு மரியாதை பண்ணிருக்கலாம். அப்படி இருக்க இந்த கிருஷ்ணனுக்கு எப்படி மரியாதை பண்றாங்க? அவங்க அப்பா இருக்கிறாங்க, அவ அப்பா விட்டுட்டு பிள்ளைக்கு பண்ணுவேனே, என்ன வயசுல காரணமா? அது முடியாது. சரி, ஆச்சாரியனுக்கு முதல் மரியாதை பண்ணலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படி ஆச்சாரியனுக்கு முதல் மரியாதை என்பதாக வைத்து பார்த்தால் இங்கு மிகப்பெரிய ஆச்சாரியனாக நமக்கெல்லாம் குலகுருவாக இருக்கக்கூடிய துரோணர் வீற்று இருக்கிறார். உங்களுடைய குலத்திற்கும் குரு, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆச்சாரிய புருஷன். ஆகவே அப்படிப்பட்ட ஆச்சாரியன் துரோணர் இருக்கிற பொழுது அவருக்கு மரியாதை செய்தாமல் இவனுக்கு மரியாதை செய்தாயே, எனக்கு ஒன்றும் புரியலன்னா. அதுக்கப்புறம் ஒரு கால் நீ யாகத்தை நடத்தி வைக்கிறவனுக்கு மரியாதை பண்ணலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி யாகத்தை நடத்தி வைக்கிறவனுக்கு தான் மரியாதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கு யாகத்தை நடத்தி வைத்து சிறப்பற நடத்தி தந்திருக்கிறவர் வியாசர். இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நாம் மானசீகமாக அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் மிகப்பெரிய மகரிஷி என்று. அப்பேற்பட்ட மகரிஷி வியாசர் இங்கு இருக்கிற பொழுது அவரை விடவா உயர்ந்தவன் இந்த கிருஷ்ணன். ஆகவே இந்த கிருஷ்ணனுக்கு நீ எப்படி மரியாதை பண்ணின? அதனால நீ எந்த காரணத்தை முன்னிட்டு இவனுக்கு மரியாதை பண்ணினேன்னு எனக்கு புரியல. உயர்ந்த வரம் பெற்றவன் என்பதாக இந்த கிருஷ்ணனை நினைச்சிட்டியோ நீ? ஒரு கால் இறைவனுடைய அருள் பெற்றவன், இறைவனுடைய வரம் பெற்றவன், ஆகவே இவனிடத்தில் உயர்ந்த வரம் இருக்கிறது, ஆகவே இவன் வரப்பிரசாதி அப்படிங்கிறதுனாலயா? இல்லையே. இங்க இருக்கக்கூடியவர்களே மிகச்சிறந்த வரத்தை பெற்றிருக்கிறவன் யார் தெரியுமா? உன்னுடைய குலத்தினுடைய முன்னோனாக உன்னுடைய தாத்தாவாக இங்கு வீற்று இருக்கின்றாரே பீஷ்மர், அவரல்லவா மிக உயர்ந்த வரத்தை பெற்றிருக்கிறார். என்ன வரம் பெற்றிருக்கிறார் தெரியுமா? எப்பொழுது அவர் விரும்புகிறாரோ அப்பொழுது மட்டும்தான் மரணம் அவரை தொட முடியும். அதை விட உயர்ந்தவரா என்னடா இருக்க? அவரை யாரும் கொல்ல முடியுமா? அவர் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுதுதான் மரணம் அவரை தொட முடியும், நெருங்க முடியும் என்கின்ற வரத்தை பெற்றிருக்கிறார். அப்பேற்பட்ட பீஷ்மர் உங்க குலத்திலேயே முன்னோர், தாத்தா வேற, அவருக்கு மரியாதை பண்ணிருக்கலாம், அதை விட்டுட்ட. சரி, ஒரு வீரனுக்கு முதல் மரியாதை, ஒரு வீரனுக்கு தான் முதல் மரியாதை என்பதாக நீ நினைத்திருந்தேனக்க, வீரர்கள் பட்டியலில் இந்த கிருஷ்ணன் எப்படி இடம் பெற்றான்னு கேட்டான். இந்த வீரர்கள் பட்டியலில் இந்த தேசத்தில் இவனுடைய பெயர் எங்கிருந்து வந்திருக்கிறது? இங்கு வீரர்கள் என்பதாக சொல்ல வேண்டும் என்றால் யாரை சொல்லலாம் தெரியுமா? சகல அஸ்திரங்களிலும் வல்லுனாக இருக்கின்றானே, அஸ்திர நிபுணனாக இருக்கின்றானே அஸ்வத்தாமா, துரோணருடைய பிள்ளை. இந்த அஸ்வத்தாமாவுக்கு நிகரான அஸ்திர விற்பன்னன் எவனாக இருக்கிறானோ அவனுக்கு பண்ணியிருந்தேன்னா நான் மரியாதை பண்ணியிருந்தேன்னு பேசுவேன். சரி விடு, அரசர்களுக்கெல்லாம் அரசனாக வீரனிலேயே மிகச்சிறந்த வீரனாக துரியோதனன் வீற்று இருக்கிறான். அரசர்களுக்கெல்லாம் அரசன் அத்தனை பேரும், அதாவது துரியோதனனுக்கு நாட்டில் என்ன மரியாதை இருந்ததுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். துரியோதனன் என்ற உடனே நமக்கு மகாபாரதம் கேட்டவர்களுக்கெல்லாம் பல பேருக்கு கெட்டவன் கெட்டவன் என்பதான ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கணும்.
துரியோதனனுக்கு அந்த நேரத்தில் என்ன ஸ்டேட்டஸ்னா, த ஹோல் கண்ட்ரி அவனை எப்படி அக்செப்ட் பண்ணியிருந்தா, அரசர்களுக்குள் மிகச்சிறந்த அரசன் துரியோதனன் இருக்கிறான், உங்களுடைய குலகுரு கிருபாச்சாரியாரே இருக்கிறாரு, வீரன் என்று பார்த்தால் அப்படி கிருபாச்சாரியாருக்கு கூட நீ மரியாதை பண்ணலாண்டா, அவர் பெரிய வீரர்ரா. அதெல்லாம் விடுங்க, இங்க என்ன ஒரு மரியாதை பாருங்க, அதுதான் மகாபாரதம் சொல்லக்கூடிய மரியாதை. அன்னைக்கு ஏகலைவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்று துரோணர் சொன்னதற்காக அவனுடைய குலத்தை பற்றி இழிவாக பேசுகிறவர்கள் பல பேர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். இந்த தேசத்துல பிராமணன் அதனால்தான் அவனுக்கு கத்துக் கொடுக்க மாட்டேன்னா, அவன் ஷெட்யூல்டு ட்ரைபுங்கிறதுனால கத்துக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்படி என்பதாக விமர்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள் சில பேர்கள், அது தவறு என்று சொன்னேன். இங்க இந்த அவைக்கு ஏகலைவியன் வந்திருக்கிறான், மறந்துடாதீங்க, ஏகலைவியன் ஒன் ஆஃப் தி இன்வைட்டிஸ், இங்க அழைக்கப்பட்டவர்களில் அவன் ஒருவன், அவனுக்கு அழைப்பு போயிருக்கு, அவன் உட்கார்ந்திருக்கான். அதனால அவன் சொல்றான், மாவீரன் ஏகலைவியன் வீற்றி இருக்கிறான், அப்படி வீரனுக்கு தான் மரியாதை பண்ணணும்னாக்க நமக்குள்ள மிகப்பெரிய வீரன் ஏகலைவியன் இருக்கிறான், அவனுக்கு பண்ணியிருக்கலாம். ஆகவே ஈடு இணையற்றிய பராக்கிரமம் பொருந்திய சிறந்த மன்னனாக இருக்கிற கர்ணன் வீற்றி இருக்கிறான். சரி, வீரர்கள் வேற யாராவது செலக்ட் பண்ண முடியும் பண்ணா கர்ணன் இருக்கான்டா, கர்ணனோட பெரிய வீரன் நீ பார்த்திருப்பியா, அப்படி இவர்களெல்லாம் இங்க இருக்க இந்த இடப்பயலுக்கு போய் நீ மரியாதை செய்தாயே, அதை பார்க்கிற பொழுது கேட்கிற பொழுது என்னுடைய நெஞ்சு பொறுக்குதில்லை. கிருஷ்ணன் மூத்தவனும் அல்ல, ஆச்சாரியனும் அல்ல, ரித்விக்கும் அல்ல, உயர்ந்த வீரனும் அல்ல, ஏன் ஒரு சாதாரண அரசன் கூட அல்ல, ஒரு அவனுக்கு ரெகக்னிஷன் பண்ண முடியுமாடா, ஒரு ராஜான்னு சொல்ல முடியுமா, ஒரு ராஜா கூட இல்லடா, அவனுக்கு போய் நீ மரியாதை பண்ணி வச்சிருக்க, அப்படிப்பட்டவனுக்கு நீ மரியாதை பண்ணிருக்க, எனக்கு நினைச்சாலே அப்படி ஆத்திரமா வருதுடா. ஒரு கால் அவனுடைய ஆதரவு உனக்கு தேவை என்கின்ற காரணத்தினால, அதே நேரத்தில் அவனிடத்தில் உனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஈடுபாட்டின் காரணமாக நீ இதை செய்திருக்கலாம், அப்படி நீ செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் அது நீ செய்கிறத நாங்கள் ஆட்சேபிக்க முடியாது. எனக்கு ரொம்ப வேண்டியவன், எங்கள் குடும்பத்தாள், நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு அவங்ககிட்ட ஒரு ஈடுபாடு இருக்கு அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்க, இதெல்லாம் குவாலிஃபிகேஷன்லாம் எனக்கு தேவையில்லையா, ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இனியும், எனக்கு பிடிச்சிருக்க அந்த ஆளை நான் பண்ணினேன் அப்படின்னு நீ சொல்லிட்டேனா, நாங்கள் யாரும் ஆட்சேபனை பண்ண முடியும். ஆனால் நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான், எங்களெல்லாம் ஏண்ட கூப்பிட்டேன், எங்களெல்லாம் ஏன் கூப்பிட்டேன், எங்களெல்லாம் எங்க கூப்பிட்டு வச்சுட்டு அவமானப்படுத்துறதுக்கு இதை பண்றதுக்கு கூட, அது அவனை மட்டும் கூப்பிட்டு மரியாதை பண்ணிட்டு போ, யார் உன்னை தடுக்க போறா, ஏன் இங்க அரசர்களை அழைத்தாய், எதற்காக அவமானப்படுத்தவா. உடனே அவன் சொன்னான், மன்னர்களே, குந்திபுத்திரன் யுதிஷ்டிரனை நாம் ராஜாதி ராஜனாக ஏற்றுக்கொண்டது ஒப்புக்கொண்டது அவனுடைய பராக்கிரமத்தை கண்டு பயந்து போயல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிசுபாலன் மீது படையெடுத்து போகிறான் பீமன். அப்படி பீமன் படையெடுத்து வந்த போது சிசுபாலன் என்ன சொன்னான் தெரியுமா, நான் ஏற்றுக்கொள்கிறேன் யுதிஷ்டிரனை ராஜாதிராஜனாக. ஆகவே ராஜாதிராஜனா ஏற்றுக்கொண்டுட்டு சண்டை வேண்டான்னு சொல்லிட்டான், சிசுபாலன் சண்டை போடவே இல்லை. ஆகவே சண்டை போடாமலே நாங்கள் ஏற்றுட்டு இருக்கோம், நம்ம பல பேர் ஏற்றுக்கொண்டோம், ஏன் ஏற்றுக்கொண்டோம், அவங்ககிட்ட பயந்து போயா, அல்லது பெரிய வீரன்கிறதுனாலயா, அவனுடைய பராக்கிரமத்தை கண்டு பயந்து போயல்ல, அவனுடைய தயவை சம்பாதித்து பலனடையவும் அல்ல, அவனுக்கு தயவு இருக்கு, அந்த தயவெல்லாம் நமக்கு வேணுங்கிறதுக்கு அதுவும் இல்லை, அவனுடைய விரோதத்தை கண்டு கூட நாம பயப்படலை, அவன் விரோதிச்சுட்டா என்ன ஆகுமோ நமக்கு அப்படின்னு பயமா, அதுவும் கிடையாது. ஆனா எதுக்காக தெரியுமா நம்மள பண்ணோம், என்ன அழகா பேசுறான் பாருங்க சிசுபாலன், சிசுபாலனுடைய ஸ்பீச்சுக்கு பதில் அங்க ஒரு பயலால் கொடுக்க முடியல, யுதிஷ்டிரர் பதில் கொடுக்கல, பீஷ்மர் பதில் கொடுக்கல, கிருஷ்ணனே ஆனானப்பட்ட கிருஷ்ணனே பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்கான். இவன் கேட்கிற கேள்வி ஒவ்வொன்றும் வேலிட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் எதுக்குமே பதில் கிடையாது இவங்கிட்ட, இவன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவான். அவன் சொன்னா, நாங்க ஏன் தெரியுமா உன்னை ராஜாதி ராஜனாக ஏற்றுக்கொண்டு இந்த ராஜசூ யாகத்தை மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக இங்க வந்திருக்கிறோம், தர்மமே பிரதானமாக கொண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்கிறேன் என்று நீ பிரகடனப்படுத்தி இருக்கிறாய். ஆகவே தர்மத்தையே பிரதானமாக கொண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறவனுக்கு நாம மரியாதை பண்ணணும், கௌரவிக்கணும், அப்படிங்கிறதுக்காக நாங்கெல்லாம் வந்திருக்கோம், அவ்வளவுதான். ஆனா நீ எங்களை அவமதிச்சுட்ட. உடனே மன்னர்களை பார்த்து சொன்னான், யுதிஷ்டிரன் நம்மளை அவமானப்படுத்தி விட்டான், இனிமேல் இவனை தர்மாத்மா என்பதாக நாம் யாரும் புகழக்கூடாது, இனிமேல் தர்மாத்மா என்கின்ற பெயருக்கு இவனுக்கு பொருந்தாது, ஜராசந்தனை அநியாயமான முறையில் கொன்ற துராத்மாவுக்கு அக்ர பூஜை செய்திருக்கிறான் இவன். ஏனென்றால் ஜராசந்தனுடைய மரணத்துக்கு கிருஷ்ணன் தான் காரணம். ஆகவே ஜராசந்தனை அநியாயமான முறையில் கொண்டிருக்கக்கூடிய அந்த துராத்மாவுக்கு நாம் அக்ர பூஜை செய்த பிறகு இவனை போய் தர்மாத்மான்னு எப்படிடா கூப்பிடுறது, ஆகவே இவனுக்கு தர்மபுத்திரன் பேரோ தர்மாத்மாங்கிற பேரோ கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை, ஆகவே கயவன் என்று வேண்டுமானால் இனிமேல் இவனை அழைக்கலாம்.